அதாவது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு எஸ்டிஆர் ரசிகர்கள் வந்து கண்டிப்பா வந்து தியேட்டர்ல ஒரு செலிப்ரேஷன் மொமெண்ட் இருக்கும் இந்த படத்துல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அவரை எப்படி எதிர்பார்க்கறாங்களோ அவங்க ரசிகர்கள் அது டெஃபினட்டா வந்து அதை மீட்அப் பண்றதுக்கான பிளான்ல தான் பண்ணியிருக்கோம். அது நான் நினைச்சது வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சுன்னா டெஃபினட்டா அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு பெரிய கூட்டணி இருக்குன்னு சொல்லலாம். நீங்க இருக்கீங்க, ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காரு, கௌதம் கார்த்திகேயன், ஒரு பெரிய மெகா கூட்டணி வச்சு ஒரு பயங்கரமான படம், ரசிகர்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இந்த நேரத்தில் நீங்க எப்படி சொன்னீங்க படம் ரிலீஸ் ஆகும்? நான் ஒரே சொல்றது ஒரே விஷயம் தான், அதாவது எப்பவுமே எதிர்பார்ப்புன்றது அதோட லெவல் என்னன்றது நமக்கு தெரியாது. அதனால ரொம்ப எதிர்பார்ப்பு வேண்டாம். நீங்க ஒரு என்டர்டெயின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையோட மட்டும் உள்ள வாங்க, டெஃபினட்டா நாங்க என்டர்டெயின் பண்ணுவோம். பட் பெரிய எதிர்பார்ப்பு வேண்டாம். சார் அதே மாதிரி இப்ப உங்க கூட்டணி எப்படின்னா கண்டிப்பா ஏஆர் ரஹ்மான் சார் உங்க காம்போ ரொம்ப இருக்கும். அன்னைக்கு சார் ஆடியோ லான்ச்ல பேசும்போதே நான் அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்ட சிம்பு சாருக்கு அடுத்து கிருஷ்ணா சார் உங்க பேர் தான் சொன்னார். சோ அப்படி வந்து அவர் சொல்லும் போது உங்களுக்கு எந்த மாதிரி? இல்ல, அது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங்ஸ் ஆக்சுவலா. ஏன்னா சார் கூட ஒர்க் பண்றதுங்கிறது சிலனூர் காதல் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி. அவர் கூட இருக்கிற ஒவ்வொரு தருணமுமே வந்து நான் வந்து ரொம்ப பிளஸ்டா தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அது உண்மையிலுமே வந்து வார்த்தைக்காக சொல்லாம அது உண்மையிலே அவர் கூட இருக்கும்போது அப்படி ஒரு நிகழ்வா தான் எனக்கு நிகழுது. ஒவ்வொரு முறையுமே நிறைய அவர் கூட தொடர்ந்து பயணிக்கணும்ன்றது என்னுடைய விருப்பம். இந்த படத்துல வந்து சிம்பு சார் இருக்கல, கௌதம் கார்த்திக் சார் ரெண்டு பேருமே ஒரு டிஃபரெண்ட் ஜேனர்ல பார்த்து ரசிகர்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுத்துருங்க, அந்த மூட் எப்படி இருக்கும்? என்ன இருக்கோ அதான் நம்ம எக்ஸ்பிளோர் பண்றோம். சோ கௌதம் கார்த்திக்குள்ள வந்து ஒரு இன்னொரு முகம் இருந்தது, அதை கண்டுபிடிச்சு எக்ஸ்பிளோர் பண்ணிருக்கான் தான். பட் அவரு தான் நடிச்சிருக்காரு, நான் ஒன்னும் பண்ணல. அதே மாதிரி அவர் ஒரு ஒன்லைனர் மட்டும் சொன்னாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது இன்னொரு படத்தை பத்தி. அது ஓ ஐம் சாரி, எனக்கு தெரியாது அது. அப்படியா? அதாவது அஜித் சார் வந்து எனக்கு ஒரு பர்சனலா அவருக்கு பழக்கம் இருக்கு, எனக்கு பழக்கம் இருக்கு அவரு கூட. ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் கண்டிப்பா அது என்னன்றது எனக்கும் ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான் இது. சாதாரண ஆடியோ ஃபங்க்ஷன் பெரிய சக்ஸஸ், பிளஸ் மீடியா சப்போர்ட்டு பிளஸ் ஃபேன் சப்போர்ட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த 30ஆம் தேதி எல்லாரும் போல நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. நல்ல படமாக பண்ணியிருக்கிறோம், நீங்களும் பார்த்துட்டு ஆதரவு தரணும்னு நான் ஒன்று வேண்டிக்கிறேன். சிம்பு சார் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு கெட்டப்ல வருவாரு, நிறைய அதாவது ரசிகர்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாரு, இதுல ஒரு மாசான கெட்டப்ல இருந்துச்சு. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இது ஒரு அஜித் சாருக்கு எப்படி ஒரு ரெட் வந்து ஒரு பெரிய மாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனும், இந்த படம் வந்து சிம்பு சாருக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்.